மகளிருக்கு அதிகாரம் அளிப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் மேற்கு வங்க மாநிலத்தில் பிஜேபி சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த துர்கா பூஜை நிகழ்ச்சியை காணொலி காட்சி வாயிலாக பிரதமர் தொடங்கி வைத்தார் அப்போது பேசியவர் சக்தியின் அடையாளமாக துர்கை வணங்கப்படுவதாக குறிப்பிட்டார் நாட்டின் இருபத்தி ஆறு கோடி மகளிருக்கு வங்கிக் கணக்கு தொடக்கம் முத்ரா திட்டத்தின் கீழ் கடன் அளித்தல் பெண் குழந்தைகளை பாதுகாப்போம் அவர்களுக்கு கற்பிப்போம் திட்ட தொடக்கம் பேருகால விடுப்பு பன்னிரண்டு வாரத்திலிருந்து இருபத்தி ஆறு வாரங்களாக அதிகரித்தது உள்ளிட்ட மகளிருக்கான பல்வேறு திட்டங்கள் குறித்து பிரதமர் எடுத்துரைத்தார் பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் சுமார் முப்பது லட்சம் ஏழை குடும்பங்களுக்கு வீடுகள் கட்டிக் கொடுக்கப்பட்டுள்ளதாக கூறிய பிரதமர் இலவச எரிவாயு திட்டத்தின் கீழ் சுமார் தொன்னூறு லட்சம் அடித்தட்டு மகளிருக்கு இலவச எரிவாயு சிலிண்டர் அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் तूमान नागमिक विनियोगिकार आत्मनिर्भर भारत का यह नया संकल्प भी बंगाल की धरती से ही मजबूत होगा हमारे बंगाल के गौरव को बंगाल के उद्यम और बंगाल के उद्योग को यहां की समृद्धि பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடுபவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கும் சட்டம் இயற்றப்பட்டது குறித்தும் அவர் தெரிவித்தார் மக்களுக்கு துர்கா பூஜை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்ட பிரதமர் அனைவரும் முகக்கவசம் அணிந்து தனிநபர் இடைவெளியை பின்பற்றி பண்டிகையை கொண்டாடுமாறு கேட்டுக் கொண்டுள்ளார் दुराचार करने वालों को मृत्यु दंड तक का प्रावधान हुआ है भारत ने जो नया संकल्प लिया है आत्मनिर्भर भारत के जिन अभियान पर हम निकले हैं उसमें भी नारी शक्ति की बहुत बड़ी भूमिका है